பிரபாகரன் என்பவன் பலாயிரம் ஆண்டுகளாக என் இனம் முன்னோர் தூக்கி சுமந்து வந்த கனவை தூக்கி சுமந்து ஓடினான். அவன் தம்பி நாங்கள் எப்படி தெரியுமா, அவன் தூக்கி சுமந்த கனவையும் சேர்த்து சுமந்து ஓடுறான். அப்ப எங்களுக்கு எவ்வளவு கூடுதல் பொறுப்பும் கடமையும் வலுவும் இருக்கும்னு யோசிக்கணும். எவ்வளவு உறுதியோட நிற்பம்ங்கிறதையும் யோசிக்கணும். அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுவேன், ஆதாரத்தோடு குற்றச்சாட்டு என்றால் விளக்கம் சொல்லுங்கள், அவதூறான குற்றச்சாட்டு என்றால் விட்டு தள்ளுங்கள். இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருங்க. அவங்கள் வந்து நம்மளை சொரிஞ்சு சுகங்கான்றவங்க, அதான் வேலையே அது அவனுக்கு. அவங்களுக்கு அதுதான் இந்த கூட்டமாக வர நாயை கூட நம்பி நின்றலாம். இந்த ஒத்தைய கத்திக்கிட்டு இருக்கு பாரு நாயே, அந்த நாய்கள் தான் பெரிய சிக்கல். அதுவே ஒரு நாள் சொறி வந்து செத்து போகும். அதை போய் நம்ம கண்ணு பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. சாதி மதங்களால் அந்த உணர்ச்சிகளால் தமிழ் சமூகம் வந்து எவ்வளவு பெரிய பின்னடைவை வீழ்ச்சியை அழிவை சந்தித்து கொண்டிருப்பதற்கு நம்ம பல தடவை பேச்சில் தான் எடுத்தெடுத்து சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கண் முன்னாடி நீங்கள் இந்த பக்கம் இலங்கைக்குள்ளே இந்த பக்கம் பொன்பரப்பில் நடக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் தண்ணீன பகைங்கிறோம். சிங்களனுக்கும் தமிழனுக்கும் நடந்தது வேற, அது இனப்பகை, அது நீண்டகால இன விடுதலை போராட்டம். ஆனால் இது தன்னின பகை. தமிழர்களுக்குள்ளே இப்போது நடந்த தாக்குதல் இருக்குதே தேவாலயங்களில், இது தன்னினப்பகை. அதை போல பொன்பரப்பில் நடப்பது தன்னினப்பகை, சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். நம்மளை மோத விட்டு ரத்தம் சிந்த விட்டு அதை நக்கி குடித்த ஓநாய்கள் தான் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவர்கள். அடி அங்கே போய் சண்டை போட்டவொடனே ஆ தமிழன் தமிழன் என்று பேசியவர்கள் இங்கே. ஒரு தம்பி எழுதியிருந்தான், ஓ இந்த பறையர் படையாட்சியெல்லாம் திராவிடரில் வர்றது இல்லையோ, அவங்கெல்லாம் இதில் சேர்றது இல்லையோ, எப்படி இருக்கு? தமிழ் தேசியம் என்றாலே சாதி சாதி என்றுதான் காதில் விழுகிறதாம். ஆமாம், தமிழ் தேசியம் என்றாலே சாதி சாதி, எதையாவது சாதி 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 என்றுதான் ஒவ்வொரு தமிழிலும் தலைமுறையினர் காதுகளிலும் விழும். திராவிடம் திராவிடம் திராவிடர் திராவிடர் என்றால் திருடர்கள் 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 என்றுதான். பொய்யர்கள் புரட்டர்கள் ஏமாற்றுக்காரர்கள். பொய்ய தவிர வாழ்க்கிற ஒன்னு பேசிருக்கலாடா, பொய்ய தவிர வாழ்க்கையில் ஒன்னு, காலையில ஒன்னு, சாயந்தரம் ஒன்று, ராத்திரிக்கு ஒன்று. கேவலம் கேவலம் செத்து போச்சு உன் தத்துவம். என்னோட யுத்தம் ஜனி நீ ஜெயிச்சு காட்டிட முடியுமா? நீ செத்து போச்சு செத்து போச்சு. ஒரு சின்ன பையன் செதறி நொறுங்கிட்ட நொறுங்கிட்ட, ஒன்றும் கிடையாது உனக்கு, ஒரு தத்துவம் இல்லை. நீ பேசி வந்த பகுத்தறிவு கடவுள் மறுப்பு நாத்திகம் எங்க போச்சு எங்க போச்சு? 15 ஆண்டுக்கு முன்னாடி நான் பேசினதை என்னைக்கு வெட்டி வெட்டி துண்டு துண்டு காணொலியா எல்லாருக்கும் அனுப்பி என்னை எதிர்க்க வச்சியோ அன்னைக்கே செத்து போச்சு. பெரியாரிசம் செத்து போச்சு, பேசின நாத்திகமும் செத்து போச்சு. என்னை எதிர்கொள்ள முடியல. கடைசியாக உனக்கே திருப்பி ஆப்பு வந்துருச்சு. அவர் எங்கேயோ ஐயா வீரமணி பேச கிருஷ்ணரை தப்பா பேசிட்டாருன்ட்டு அதே தான் நீ எனக்கு அனுப்புன. இந்த பாருங்க கிருஷ்ணரை தப்பா பேசின, அவர் பேசின தான் நானும் பேசினேன். என்னை வந்து ஐஏஎஸ்ல கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நான் இது வந்து மார்க்ஸ் சொன்னதுங்க, நான் சொல்லலைன்ற. இது வந்து இது ஐயா வைரமுத்தே சொல்லியிருக்காரு, கற்பத்தில் பிறந்தவன் கடவுள் ஆகான், கடவுள் என்பவன் பிறப்பும் இறப்பும் மற்றவன், கற்பத்தில் பிறந்தவன் கடவுளாகான், பிறகுதற்கு அவன் பிறந்த இடத்தை அயோத்தியில் தேடுகிறீர்கள். அவர் எழுதின கவிதை, புகழ்பெற்ற கவிதை. அது அப்புறம் சொன்னேன். அப்புறம் இது வந்து ஐயா பெரியார் பேசினாருங்க, இது ஐயா வீரமணி பேசியிருக்காருங்க, அதெல்லாம் விடுங்க. இப்போ நீங்கள் பேசுனது இதில் எதுவுமே இல்லைங்க கதை. ஆனால் வழக்கு யாருன்னா எம்எல்ஏ, எல்லா பாம்பளை மும்பளையும் திரண்டு போய் ஐயோ பேசிட்டான் பேசிட்டான்னு வழக்கு சைதாப்பேட்டையில் கோர்ட் நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, போய் நின்றுட்டு இருக்கேன். அப்போ என்னன்னா ராமர் திட்டாரு கிருஷ்ண திட்டாரு, கடவுள் எம்எல்ஏ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இவங்க இவங்க தான் பூரா கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை வந்து வழக்கை போட்டு அதில் அவர் கேட்டார். அதெல்லாம் தெரியாது சிம்மான், அவங்க பேசுனதெல்லாம் அவங்கள பாதிக்கலை, நீங்கள் பேசுனது பாதிச்சிருச்சு. அதனால இப்போ அவர் கிருஷ்ணரை பற்றி பேசிவிட, கிருஷ்ணருக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை, எங்கள் கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான், நியாயமாக பிஜேபியின் பிடிஎம் நீ தான்,
நீ ஊரு ஊரா எங்களை வந்து பிஜேபி எங்களுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் பிஜேபி. நீ சரியான அப்பனுக்கு பிறந்தவன். இந்த நாலு தொகுதி இல்ல இப்ப நடக்கிற இடைத்தேர்தல்ல எனக்கு ஓட்டு போட்டா யாரு வருவா? உங்களுக்கு எடப்பாடி வந்துருவாரு. எடப்பாடி வரக்கூடாது, நீனு வரக்கூடாது. ஏன் இதுல எப்படிப்பட்ட ஒரு தத்துவம் உனக்கு? என்ன தத்துவம் இருக்கு? எங்க வீட்டுல என் மனைவி தனம் கோயிலுக்கு போகும், சாமி விடும், மாயம் திருநீர் பூசுறது, கனிமொழி பூசுறது, ஸ்டாலின் பூசுறது. ஆனால் நாங்கள் மதவாதத்திற்கு எதிரானவர்கள், நாங்கள் சிறுபான்மைக்கு ஆதரவானவர்கள். ஏமாற்று, பொய், புரட்டு, எல்லாம் ஏமாற்று. இவங்க நம்மளை கொள்கையில் மாறிட்டாங்கிறது அது. ஆமாடா நாங்கள் பேசணும், அது நான் நடந்து வந்த வழி, இது நான் வழி நடத்தும் வழி. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு.